அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் எம்பையருடைய லிஸ்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து இதனுடைய பேஸ் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு லிஸ்டிங்குடைய ப்ரைஸ் வந்து என்ன ரேஞ்சுக்கு போகலாம் அப்படிங்கிறதே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம், பட் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அண்ட் இதில் இதனுடைய க்ரைட்டீரியா என்ன, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிவார்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த க்ரைட்டீரியா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் நிறைய பேர் கேட்குறது இந்த ட்ரான்சாக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. இதில் ரிடலுடைய ஆன்சர் அண்ட் வீடியோ கோட் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்த்துடலாம். இதெல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டோஸ்டி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் டிஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம், ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ் எம்பையருடைய சில் பேஸ், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் வந்து முடிஞ்சிருக்கு, 30ஆம் தேதி முடிஞ்சுது. இப்போ வந்து சில் பேஸ் அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து அக்டோபர் 17ஆம் தேதி 18 யூடிசியோட வந்து இந்த பேஸ் வந்து முடிவடையுது. ஸோ நம்ம 17ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த எக்ஸ் எம்பையரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதை தான் வந்து இவங்க இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் எக்ஸ்சேஞ்சில் அதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.0002க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய ப்ரைஸுங்கிறது நம்ம ஃபிக்ஸ்டாக இதுதான் சொல்ல முடியாது, பட் இது கிளியராக வேணும் அப்படின்னா நம்ம ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், பட் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் மேபி வந்து இந்த ப்ரைஸை டச் பண்ணி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை விட பெருசாக மேலே போகுமா அப்படிங்கிறது க்வெஸ்டின் மார்க் தான். இந்த ப்ரைஸ் அல்லது இந்த ப்ரைஸ்க்கு மேலே கொஞ்சம் வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம், ஓகேங்களா. இதனுடைய லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. இதனுடைய எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே எக்ஸ் எம்பையர் மாதிரி ஓகே எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாருமே கேவிசி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னு கேட்பீங்க அப்படின்னா, இதில் மட்டும்தான் லிஸ்டிங் ஆனால் கண்டிப்பாக கிடையாது, இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் ஓகேஎக்ஸ் போகணுங்கிறதுல அதுக்கு அவங்களே சொல்யூஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேஎக்ஸ் வந்து சில கண்ட்ரீஸில் வந்து அதாவது சில ரீஜியனில் வந்து இருக்காது, அதுக்காக நீங்கள் வந்து டோன்ட் வரி, எந்த வந்து கவலையும் பட வேண்டியதில்லை. அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி ஏர்ட்ராப் அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸ் எம்பையரில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பேஸ் அதாவது ஏர்ட்ராப்புடைய மெயின் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதி முடிஞ்சுது. அதோடு வந்து அது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருந்த காயின்ஸ் எல்லாமே அவங்க கணக்கு எடுத்துட்டாங்க, அதுக்குண்டான ரிவார்டுங்கிறது வந்துடும். அண்ட் அதே மாதிரி அதை கண்டினியூ பண்ணி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ கண்டினியூ பண்ணவங்களுக்கு எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். இப்போ வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதுதான் வந்து நம்ம எப்போ கம்ப்ளீட் ஆகுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டோம். அக்டோபர் 17ஆம் தேதியோட இந்த இதுவும் முடியுது. இந்த ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம், பட் இருந்தாலுமே இதில் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றேன். மெயின் கிரைட்டீரியா அப்படிங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பெற அவருக்கு வந்து முக்கியத்துவம் இதில். அடுத்ததாக குவெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அந்த ரிடில் ஆன்சரு இதெல்லாம் கொடுக்குறீங்க, ரிடில் ரீபஸ் இதெல்லாமே கரெக்டாக டெய்லியுமே சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிவார்டு வந்து அதிகமாக கிடைக்கும். அதுதான் வந்து மெயின் க்ரைட்டீரியாவை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டெய்லியுமே அதை போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ரிவார்டு பாயிண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து அட்வான்டேஜஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அடிஷனல் க்ரைட்டீரியா அதாவது வேலெட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறது மோஸ்ட்லி எல்லாரும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா எல்லாருமே. ஆனால் இதில் அடிஷ்னல் க்ரைட்டீரியாவாக தான் ட்ரான்சாக்ஷனை வச்சுருக்காங்க. ஸோ கம்பல்சரி அப்படிங்கிறது சொல்லலை. ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசஸ் அண்ட் டொனேஷன் வந்து பே பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அது 0.1 டன் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும். 0.1 டன் வந்து டொனேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி 0.0 அதுக்கு அடுத்த லெவல் வந்து 0.5 டன், ஓகேங்களா. ஸோ அதை பே பண்ணிங்க அப்படின்னா அதுவும் வந்து டொனேஷன் லிஸ்ட்டில் தான் போகும். ஸோ அவங்களுக்கு டொனேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டு. இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கேட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ட்ரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணவங்களுக்கு ரிவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி அதுவும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் அடுத்தது டெலகிராம் ப்ரீமியம் யூஸருக்கும் ரிவார்டு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ட்ரான்சாக்ஷன் வந்து அட்லீஸ்ட் 1வது பண்ணுறது ரெக்கமெண்டேஷன், ஓகேங்களா. அவங்க கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் ஒன்றுமே எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் வச்சுருந்துட்டு அதுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வேஸ்ட்டு. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்த்தாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே. அதாவது சில் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம டீம்லேயே வந்து நான் கூட 20வது லெவலில் இருக்கும், அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படியே மேக்ஸிமம் போனால் 21வது லெவல் ப்ராப்பராக டேப் பண்ணி அண்ட் வந்து கரெக்டான கார்டு வந்து கால்குலேட் பண்ணி வாங்கினவங்களுக்கு 20வது லெவலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்காங்க. மோஸ்ட்லி எல்லாரும் அந்த லெவல், அதுக்கு மேலே போனவங்களும் இருக்காங்க. அது வந்து எப்படி போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ப்ராப்பராக பண்ணியிருந்தால் ஓகே. ஆனால் சில பேர் வந்து அந்த ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டு அந்த ரீபஸ் ரிடில் இதெல்லாமே சால்வ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா
பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும், 15th லெவல் 16th லெவல் இருப்பாங்க. நான் சொல்கிறது இப்போ சில் பேஸில் போகிறது, டொனேஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் தான். அண்ட் இன்றைக்கிட்ட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் போனீங்க அப்படின்னா இந்த மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம், கேமிங்கு, யூனிக்கானு, இந்த இமேஜ், இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அண்ட் இதனுடைய ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்சர் ரிடிலுடைய ஆன்சர் அங்கே வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும், ரிவார்டு அப்படிங்கிறது. ரெண்டாவது ரீபஸுடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு அப்படிங்கிறது. ஸோ வீடியோ கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கோட் 64 17264 அண்ட் 47 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24147 அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னாவே ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். இதைத்தான் டெய்லியும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகமாக ரிவார்ட் கொடுப்பாங்க, ப்ரையாரிட்டியும் அதிகம் கொடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த குவெஸ்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை கொண்டு வந்துட்டு நான் உங்கள் தாம், நன்றி.